உலகெங்கிலும் உள்ள என் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மூலிகை வைத்தியம் ரொம்பவும் வித்தியாசமானது. பாட்டி தாத்தா காலத்தில் தான் இந்த குஷ்டமெல்லாம் இருக்கும், குஷ்ட நோயின் இருக்கும், லெப்ரஸின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த லெப்ரஸி இப்போ கிடையாது, ஓகேங்களா? இப்போது அந்த லெப்ரஸிலாம் ஒழிஞ்சிட்டாலும் கூட வெண்புள்ளிகள் அப்படின்னு லுக்கோடர்மா அந்த ஒரு நோய் வருது. அந்த நோய் ஏன் வருது அப்படின்னா, வெயில் நம்ம உடம்பில் படணும், நம்ம உடம்பில் கொஞ்சமாவது வெயில் படணும். இந்த வெயில் பட்டால் தான் D3 இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும். தோலினுடைய தன்மை நல்லா இருக்கிறதுக்கு காரணமே வெயில் நம்ம மேலே படுறது தான். இப்போ எல்லாம் நம்ம ஏசி, ஃபுல் ஏசி கார், ஏசி ரூம், இந்த மாதிரி நம்ம வெயிலில் போகிற நேரமே கம்மி. நைட் டியூட்டி, காலையில் வந்து படுத்தோம்னா நைட்டு தான் எழுந்திரிச்சு போவோம். இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் விட்டமின் டிஃபிஷியன்சினாலையும் இந்த வெண்புள்ளிகள் வருது. இந்த வெண்புள்ளிகளை நான் வெண் குஷ்டோன்னு சொல்ல மாட்டேன், வெண்புள்ளிகள் இந்த லுக்கோடர்மா வருது. இந்த லுக்கோடர்மாவை குணப்படுத்துறதுக்கு நம்மளுடைய இயற்கை முறையில் என்ன மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நாட்டு மருந்து கடைகளெல்லாம் நவச்சாரம்னு கேளுங்க. இது ரெண்டு கலரில் இருக்கும், அதனால தான் நான் இது ரெண்டையும் கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்பீங்க, கலர் வந்து வித்தியாசமாக இருக்கே மேடம், கடையில் கொடுத்தது நீங்கள் காமிச்சது வேறு கலராக இருக்கே அப்படிம்பீங்க. இது ரெண்டு கலர்லேயும் கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது பார்க்க தான் கல் மாதிரி இருக்கும், நொறுக்குனீங்கன்னா பூண்டு தட்டுற கல்லுலேயே நொறுக்கிடலாம். அந்த மாதிரி நொறுக்கி தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி உப்பு கல் மாதிரி இருக்கும். இந்த நவச்சார பவுடரோட நம்ம என்ன பண்ணணும், பூண்டு, நல்லா பூண்டை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு, இதில் வந்து இப்போ இது ரெண்டு ஸ்பூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தேவையில்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பூன் போகும், ஒரு ஸ்பூன் ஒரு பல்லு பூண்டு, நல்லா ஒரு 10-15 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு பூண்டை கொஞ்சம் தண்ணி விட்டு 50 ml தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு தோலோடையே அரைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபங்கல் இருக்கக்கூடாது இதில், பூண்டில் நல்லா நசுக்கி பார்த்து கருப்பாக இல்லாமல் அதுலேயும் ஃபங்கல் இருக்கும், அதனால் அது இருக்கக்கூடாது. கழுவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பூண்டு சாறை இதில் ஊற்றணும். இப்போ என்னாகும், பூண்டு சாறில் உரிய நவச்சார பொடி இந்த கரைசலை எடுத்து நம்ம அந்த லுக்கோடர்மாவில் வெண்புள்ளிகள் இருக்கிற இடத்துல வச்சுட்டு நைட்டு வச்சு படுத்துட்டு காலையில் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயில் படுற மாதிரி நம்ம வந்து தேங்காயோ அல்லது நம்ம வீட்டில் காய்ச்சின கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காயெல்லாம் போட்டு, இப்போ நம்ம எல்லாருமே காய்ச்சிரோம் இல்லையா, யூடியூப்பில் நாங்கள் எண்ணெய் காய்ச்சறக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால அந்த எண்ணெய் இருக்கும், அது கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னா உங்களுக்கு வித்தின் எ மந்த்து 30 நாள்லேயே அந்த புள்ளிகள்லாம் மறைஞ்சிடும். இதில் நீங்கள் வெளியில் போகும்போது அந்த வெண்புள்ளிகள் தெரியாமல் இருக்கிறதுக்காக கேலஃபிர் லோஷன் அல்லது கேலமின் அதாவது லிக்விட் ஃபெரப்பின், கேலமின் அலுவிராவே இப்போ கலந்து வருது, அந்த மாதிரி கேலமின் லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தோலின் நிறம் மாறிடும். அப்படி கேலஃபிர் லோஷன், நான் ஏன் லோஷனுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் எண்ணெய் தடவிட்டு போக முடியாது, அதனால அந்த லோஷன் சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நீங்கள் குளிச்சுட்டு ஆலிவ் ஆயில் தடவினாலே ஆலிவ் ஆயில் மேலே அந்த சூரிய ஒளி படும்போது இன்னும் அந்த வெண்புள்ளிகள் வெண்ணிறமெல்லாம் மாறிடும், உங்களுக்கு இயற்கையான நிறம் வரும். அதனால தான் நமக்கு எப்பயுமே தேங்காய் எண்ணெயெல்லாம் தலையில் தேய்க்கிறது எதனால் அப்படின்னா தலைமுடி கருக்கும். இப்போ அதே தேங்காய் எண்ணெய் நம்ம உடம்பில் போடும்போது நிறம் மாறும், கருக்கும். அதனால தான் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க, எந்தெந்த பொருட்களை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்க காரணமே இதுதான். சில நிறைய பேருக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதோட ஒரு கான்செப்டே என்னன்னு தெரியல. இப்போது பாத்ரூம் கழுவுறதுக்காக நம்மளோட பட்ஜெட்டில் வீட்டில் மளிகை பொருட்கள் வாங்கும்போது அதில் பாத்ரூம் கிளீனிங்காக ஒரு தொகை ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம உடம்பில் உள்ள அழுக்குகளையும் நீக்கி நம்ம உடம்பு தோல் பராமரிப்பையும் பராமரித்து அதோடு சேர்ந்து பாத்ரூமையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். எப்படின்னு பாருங்கள், மஞ்சள் ஆன்டிசெப்டிக், அந்த மஞ்சள் தேய்த்து பெண்கள் குளிக்கும்போது வேண்டாத ரோமங்கள் முளைக்காது, ஒரு விஷயம் லாபம்.
ரெண்டாவது விஷயம், அந்த மஞ்சள் குளிச்சுட்டு அந்த பாத்ரூம் ஃபுல்லாக அந்த மஞ்சள் தண்ணி போகும்போது நமக்கு அந்த பாத்ரூம்லேயும் கிருமிகளே இருக்காது. எவ்வளோ எவ்வளோ தத்துவங்கள், எவ்வளோ அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா நேயர்களே, வெண்புள்ளியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு இயற்கை மருந்து மூலிகை எப்படி பண்ணலாம், அந்த மருந்தை எப்படி அப்ளை பண்ணலான்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களே வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயற்கை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மருத்துவத்தை நீங்கள் கேட்கும்போது நாங்கள் உடனே ரிப்ளை கொடுக்க முடியாது, ஏன்னா பல வேலை நிமித்தமாக உடனே ரிப்ளை எங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் கேட்டதை வச்சு மெஜாரிட்டி எவ்வளோ பேர் என்ன கேட்டிருக்கீங்கிறத எபிசோடாக நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குவோம் அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.